வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு உடற்பயிற்சினா ஒரு ரெண்டு கையை வச்சு என்ன செய்ய போறோம், அதை பண்ணும்போது நம்மளுடைய உடல் எப்படி ஆரோக்கியமா இருக்க போகிறது அப்படின்றத நான் சொல்றேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா யார் யூடியூப்ல பேசினாலும் மற்றவங்களை பத்தி தெரியல. நான் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் அவர்கள் பின்பற்றிய விஷயங்கள் தான் எடுத்து எடுத்து போடுவோம். ஏன்னா அதுல ரிசல்ட் நிறைய இருக்கும் பாருங்க. அதுக்காக தான் இப்ப எப்படி கால் எப்படி வெறும் காலோட நடந்தா என்ன ரிசல்ட்னு ஒரு வீடியோ போட்டேன். அதே மாதிரி நம்ம கையை கொண்டு எப்படி நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் கடைசி வரைக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். நம்ம கையில வந்து தலையில மூளையில ஆரம்பிச்ச நரம்பு வந்து இப்படி வந்து ஷோல்டர் வழியா வந்து கையில வந்து முடியும். கையில இருந்து திரும்பி பிணிஞ்சு வெளியே வந்து காலு, அதுக்கப்புறம் பாதம், பாதத்தை போய் கரெக்டா முடியும். இதுதான் அப்ப நரம்பு எங்கெல்லாம் முடியுதோ அந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம தட்டி எழுப்பணும், வேற எதுவுமே கிடையாது. கால்னா வெறும் காலோட நடக்கணும். கையினா எப்படி தட்டி எழுதுனா சாதாரண விஷயம் தாங்க. நீங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு ஃப்ரீ டைம்ல கூட பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் கையை வந்து இப்படி கிளாப் பண்ணுங்க. ரொம்ப இல்லை, உங்களுக்கு எப்படி இதமா இருக்குமோ அந்த மாதிரி பொறுமையா இப்படி கிளாப் பண்ணிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் பண்ணலாம். தாராளமா நீங்க பண்ணீங்கன்னா அங்க போட்டோ போட்டிருங்க பாருங்க, அத்தனை ஆர்கானையும் தட்டி எழுப்புற மாதிரி தான். இந்த ப்ரெஷரு, சுகரு, டயர்ட்னஸ், தூக்கம் இல்லை, பசி இல்லை, மொத்த வியாதியுமே வந்து மாறும். நீங்க ஏதாவது ஒண்ணு வச்சுக்கீங்க மைண்ட்ல, இருந்துச்சுன்னா இருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கீங்க. இருந்துச்சுன்னா ஒரு 90 நாள் நம்ம செய்யலாமே, ரிசல்ட் வருதா இல்லையான்னு நீங்க பாருங்க, ரிசல்ட் வரும். இப்படி அதாவது மொத்த கையும் இப்படி வந்து தட்டிக்கிட்டே இருக்கணும். 10 விரலும் கரெக்டா அதை வந்து டச் பண்ணிடலாம். ஒண்ணு எல்லாருமே போடுற மாதிரி தான், சரிங்களா? இப்படி பண்ணணும், பிளஸ் இப்படி பண்ணணும். இங்கேனா இந்த நிணநீர் ஓட்டம் வந்து நல்லா கரெக்டா இருக்கு. இப்படி இப்படி பண்ணீங்கன்னா இந்த இடம்லாம் ஆக்டிவேட் பண்ணும். அதே மாதிரி இப்படி இந்த எட்ஜ், இந்த விரலுடைய எட்ஜ் செஞ்சு பாருங்களேன் ரிசல்ட் எப்படி இருக்கும். என்ன ஒண்ணா தொடர்ந்து பண்ணணும், அதான் ஒண்ணு. ஸ்டார்டிங்ல வந்து நான் சொல்லிட்டேன், இல்ல நிறைய வீடியோ எல்லாருமே பார்ப்பாங்க. பார்க்கும்போது பரவாயில்ல இவர் வந்து சொல்லிட்டாரு, செஞ்சு பார்க்கணும் சாப்பாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து பண்ணும்போது தான் ரிசல்ட் இருக்குமே தவிர பாதியில விட்டீங்கன்னா ரிசல்ட் இருக்காது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே நான் சொல்றேன், நல்ல பசி இருக்கும், தூக்கம் இருக்கும். ஏன்னா இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க அத்தனை பிளட் சர்க்குலேஷனும் இந்த எண்டுக்கு வரணும். இந்த எண்டுக்கு வந்தாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். கை கால் மறுத்து போகக்கூடாது. அப்போ மறுத்து போதும் என்ன அர்த்தம், பிளட் சர்க்குலேஷன் வரலன்னு அர்த்தம். கால் பாதத்துல நம்மளுடைய விரல் வரைக்கும் வரணும் பிளட்டு. அதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் வரும். அதனால இந்த இடத்தெல்லாம் ஆக்டிவேட் பண்றோம். இப்போ 5 நிமிஷம் தினந்தோறும் ஒதுக்க முடியாதுங்களா நம்ம வாழ்க்கையில? கடைசி வரைக்கும் யாருக்கிட்டையும் காசு இருந்து கொடுத்து சிகிச்சை எடுக்காம வீட்லயே முடிக்கிறதுக்கு அருமையான ஒரு விஷயம் வந்து இது இருக்கு. அந்த கை போட்டிருக்கோம் பாருங்க, அத்தனை உறுப்புகளும் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்படி பண்ணுங்க. இது வந்து ஸ்பைனல், நம்ம பின்னாடி வருவீங்களா பேக் போன், ஸ்பைனல் படம் காமிச்சிருக்கோம் பாருங்க. இப்படி பண்ணுங்க, நேராக உட்காந்து கத்துக்குங்க. எப்பவுமே நேராக உட்காருங்க, முயற்சி செய்யுங்க. இப்படி பண்ணணும். இந்த தட்டி விடுங்க. தட்டும்போது பார்த்தீங்கன்னா, இப்படி தட்டிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நரம்பு அப்படியே எந்திரிக்கிற மாதிரி தெரியும். பிளட் சர்க்குலேஷன் இப்போ நம்ம வீட்டில் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ப்ரெஷர் எடுக்கணும், சுகர் பிளட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நரம்பு கடையில தட்டுவாங்க. தட்டும்போது அந்த நரம்பு எழுந்திருக்கும். அதே தான், வேற எதுவுமே இல்லை, தட்டி எழுப்புற கதை தான். இப்படி பண்ணுங்க, ரெண்டு பக்கம் பண்ணுங்க. இப்படி பண்ணுங்க. கை கிளாப் மட்டும் 5 மினிட்ஸ் தொடர்ந்து பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ட்ரை பண்ணுங்க பாருங்க. அந்த ஆர்கன்ஸ் அத்தனையுமே ஆக்டிவேட் ஆகும். நான் அனுபவத்தில் எடுத்திருக்கேங்க, நான் பார்த்தேன். பசிக்கும், நல்லா பசிக்கும், தூக்கம் வரும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், ப்ரெஷர் இருக்காது, சுகர் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துடும். கூட நீங்கள் வாக்கிங்கும் பண்ணணும், மனம் அமைதியாக இருக்கும், நிம்மதியாக, சரிங்களா? ட்ரை பண்ணுங்க, விடாதீங்க. ட்ரை பண்ணுறதுன்றதை விட தொடர்ந்து பண்ணணும். குறைந்தது 3 மாதம் பண்ணிவிட்டு ரிசல்ட் நீங்கள் பாருங்கள். நீங்கள் எதுக்காக ட்ரை பண்ணுறீங்களோ அந்த ரிசல்ட் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்துங்க, படத்தில் காமிச்சிருக்கேன், அத்தனை நரம்பும் அங்கே தான் வந்து முடியுது. அப்போ நீங்கள் இது தொடர்ந்து பண்ணும்போது அத்தனை ஆர்கனும் இளமையாக துடிப்பாக நல்லா வேலை செய்யும். மீண்டும் ஒரு நல்ல பதிவை நான் சந்திக்கின்றேன். இது வந்து உடல் சார்ந்த விஷயம், மனம் சார்ந்த விஷயம்னா மலர் மருந்துகள் மலர் தீர்வுகள் நீங்க எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களுக்கு சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.